வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க போகிறதுல முக்கியமான ஒரு நிகழ்வு சனி பெயர்ச்சி 2023 பலன்கள். அதில் 12 ராசிகளுக்கும் எம்மாதிரியான பலன்கள் இருப்பதை பற்றி ஒவ்வொரு ராசி வாரியாக தெள்ள தெளிவாக துல்லியமான பலன்களை நாம் பார்ப்போம். இறை வணக்கத்தை கூறி இந்த காணொலியை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, 2023 ஆண்டில் சனிப்பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. ஜனவரி 17 சரியாக நடக்கவிருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியின் பலாபலன்கள் 12 ராசிகளுக்கு எம்மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு ராசி வாரியாக விரிவாக நாம் துல்லியமாகவும் பார்ப்போம். இந்த வீடியோவை தயவுசெய்து நீங்கள் விடாத பார்த்து கண்டு கழிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு வேண்டி கேட்டு அமைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் வீற்றிருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய சிம்ம ராசி. சிம்மம் அப்படின்னு சொன்ன உடனே சிலிருக்கும். இதுதான் உண்மை. காட்டில் எத்தனை மிருகம் வேணா இருக்கலாம், பெருசாக காண்டா மிருகம் இருக்கலாம், அதை விட பெருசாக யானை இருக்கலாம், அதை விட பெருசாக எத்தனை மிருகம் வேணா இருக்கலாம், ஆனால் சிங்கம் அது ஒன்று தான் இருக்க முடியும். அந்த சிங்கம் வருதுன்னு சொன்னால் அத்தனை மிருகமும் தலை வணங்கி கீழ்கூப்பி அதுக்கு வணக்கத்தை செலுத்தும். இதுதான் சிங்கம். தனிச்சு ஒரு ஆளாக, அது கூட்டமாக வராது, தனிச்சு ஒரு ஆளாக வந்து எத்தனை ஓநாய்கள் வந்தாலும் தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய ஒரே மிருகம் சிங்கம். நேர்மை, நியாயம், நீதி, தர்ம குணம், இரக்க குணம் இதை அடிப்படையாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயத்தை பற்றி ஒரு 4-5 பேசிட்டு வருகின்ற 2023 ஆண்டு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எம்மாதிரியான பலன்களை செய்யப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். சிம்மம் இவங்கள்ட்ட இவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை கேட்டுட்டோம்னா அவங்க நம்மளை என்ன சொன்னாலும் அவங்க நம்மளை சொல்கிறத கேட்பாங்க. காலில் விழுந்துட்டோம்னா எப்பேற்பட்ட தப்பையும் மன்னிச்சிருவாங்க முழுமையாக. இவங்களை எதிர்த்து நின்னோம்னா நம்மளை தவிடுபடி ஆக்கிடுவாங்க, விடவே மாட்டாங்க. இது சிம்ம ராசியுடைய அடிப்படை குணம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலோ இரக்கம் படுவதிலோ முதலாவதாக இருக்கக்கூடிய சிம்மராசி. தாங்கையிலேயே 500 தான் வச்சிருப்பாப்புல. சிக்னல் நிற்கிறான் ஒருத்தன் வரான்னு சொன்னால் அவன்கிட்ட 200 கொடுத்துருவார். எது பிச்சை போடுறதுக்கு தனக்கே 500 தான் பாக்கெட்டில் இருக்கும். 200 பிச்சை போடுறால பார்த்துருக்கீங்களா? கண்ணில் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு சொல்லலாம், அந்தாலும் சிம்மராசிக்காரன்னு. அது சிம்மராசியுடைய அடிப்படை குணம். எவனுக்கும் எதுக்கும் பயம் அப்படிங்கிறதே இருக்காது. அது சிம்மம். கோபம் வராது, வந்துருச்சுன்னா அதை யாரும் பக்கத்தில் இருக்கவங்க தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கோபம் கர்ஜிக்கக்கூடிய சிங்கம் என்பது சிம்மராசி என்பவர்கள். உடனே உடனே காதல் வரும். அதாவது கண்டதும் காதல், கொண்டதும் கோலம் அப்படின்ற மாதிரி யாரை பார்த்தாலும் காதல் வந்துடும். அது ஆண் சிம்மராசியோ பெண் சிம்மராசியோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான். டக்கு டக்குன்னு காதல் வரும், அது மறையும், அடுத்த காதல் வரும். இது சிம்மராசியுடைய இயல்பு. ஏன்னா காலபுருஷனுடைய 5 வீடு காதல் ஸ்தானமாகவும் வருகிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் வருகிறது. அப்பேற்பட்ட நவகிரகம் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நடுவில் சூரியன் இருப்பார். அதை சுற்றி தான் கிரகங்கள்லாம் சுழலும். இந்த நவகிரகம் ஜோதிடம் என்பதே சூரியன் தான் ஆதாரம், அந்த ஒளி பிழம்பு. அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் தான், அதை வச்சு தான் ஜோதிடம். அப்போ சூரியன் தான் ஆத்ம காரகன் என்று அழைக்கப்படுகிறார். ஆத்மானா இது உயிர். அந்த உயிர் உலகத்தில் ஜனிக்கணும்னா புல் பூண்டு பூச்சி இதுலேருந்து முளைக்கணும்னா சூரியனுடைய ஒளி இல்லாத இடத்துல வராது. அப்பேற்பட்ட சூரியன் ஆட்சி வீடாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நெத்தியில் அடித்த மாதிரி நான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட இதில் தவறு இருக்காது. 2015 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 90% சிம்மராசி அன்பர்கள் அடினா அடி, உங்கள் வீட்டு அடியில், எங்கள் வீட்டு அடியில் தர்ம அடி வாங்கியிருக்காங்க. இது நல்லாவே தெரியும் உங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கு. சாதாரண அடி இல்லை, உறவுகள், மனைவியோட சண்டை, வேலையில் பிரச்சனை, கிட்டத்தட்ட ரோடுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இழந்து ரோடுக்கு வந்தாச்சு. இந்த 2020 கடைசி 2 பாகத்துக்கு அப்புறமா தான் கொஞ்சம் இப்போ தான் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்க சிம்மராசி அன்பர்கள். கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் உறவுகளில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் அப்படி அப்படி ஒரு லைட்டாக ஃப்ரெண்ட்ஷிப்போடைய சப்போர்ட் இதெல்லாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள்
இந்த 2023 சனி பெயர்ச்சி என்பது அவருடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய ஏழாம் இடத்திற்கு கண்டக சனியாக மாறப்போகிறார். ராசிக்கு ஏழாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அனைத்து கிரகங்களுக்கும் அடிப்படையான ஒரு ரூல் உண்டு, சமசப்தம பார்வை என்பது. சமசப்தம பார்வை என்றால் என்ன? ஏழாம் பார்வை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே முன்னாடி நீங்கள் சேர் போட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை தான் அது. நான் உங்களை பார்ப்பேன், நீங்கள் என்ன பார்ப்பீங்க? அப்போ சனி பகவான் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கப் போகிறார் என்றால் என்ன அர்த்தம்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரப்போகிறது என்பது வார்னிங். அப்போ எங்கே கவனமாக இருக்கணும்? சும்மாவே நீங்கள் பொண்டாட்டியை டாமினேட் பண்ண நினைப்பீங்க. உங்கள் மனைவி சிம்மராசியாக இருந்துட்டா உங்கள் கதை முடிஞ்சே போச்சு. ஆண் சிம்மம் இல்லை, பெண் வந்து சிம்மராசி மனைவினா அந்த மனைவி வந்து ஆண் டெஃபினட்டாக அந்த வீட்டில் மீனாட்சி ஆட்சி தான், சிதம்பரனார் ஆட்சி இல்லை. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் தயவு செய்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற சொல்லுக்கு ஏற்ப முதல்ல செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்பட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நீங்களோ இலகிய மனதை உடையவர்கள், வெளில தான் அப்படியே விறப்பாக இருப்பீங்க. உங்கள் பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மனைவியுடனோ சிம்மராசி அன்பர்கள் நீங்கள்னா, நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன் விட்டு கொடுத்து போகணும். இந்த 2.5 வருஷ காலம் கணவன் மனைவி இடையே கொளுத்தி போடுறதுக்குன்னு 3வது ஆள் வருவாங்க, அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணி யாரும் உங்களுக்கு நடுவில் வர முடியாத அளவிற்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை எதிர்காலத்துடைய நினைவில் வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் உங்களுக்காக பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா யாரோட பேச்சும் கேட்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியர்களை. 2வது, தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படும். மருத்துவத் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகள் காத்து கொண்டிருக்கு. அதே மாதிரி டிராவல்ஸ் துறையில் பணியாற்றக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இடம் பயிற்சி ஏற்படும். தொழில்நுட்பம், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய சிம்மராசிகளுக்கு அதீத முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ஒரு பொற்காலம். அரசியல் மற்றும் ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ஒரு பொற்காலம். இந்த சனி பயிற்சியினால் நல்ல அளவில் வரணும்னா மருத்துவத்துறையில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் சிம்மராசி அன்பர்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண போகிறீங்க, நல்ல சர்ஜன் ஆக போகிறீங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் இன்னொரு விஷயம், மாணவ மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனசு டைவெர்ட் ஆகி படிப்பை விட்டு நல்லா படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவர்கள் திசை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனப்பட்டு படிக்கணும். நிறைய இறைவனை நினச்சி தியானம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு பிரதோஷம் என்றும் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ சிம்மராசி அன்பர்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும், எங்கெங்கெல்லாம் நல்லது இருக்குது அதை பற்றியும் நம்ம சொன்னோம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம், நல்ல காலமாக இருக்கும், மிகப்பெரிய மேன்மை ஏற்படும், பொருளாதார நிலைகள் மிகப்பெரிய அளவில் மேம்படும். நான் ஏற்கனவே சொன்னபடி வெளிநாடுக்காக காத்து கொண்டிருக்கிற சிம்மராசி அன்பர்கள், மருத்துவம் ரீதியாக ரிசர்ச் படிப்புக்காக காத்து கொண்டிருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல காலம். ஆனால் ஃபேமிலி லைஃப், கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத உறவுகளில் மாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதனால வெளிப்படையாக சொல்கிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளில் மாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதனால ஆண் சிம்மராசினியர்கள் தன் சக தோழிகளோ நண்பர்களோ கொஞ்சம் நெருங்கி வந்தால் தயவு செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே நண்பராலேயோ தோழியாலேயோ மிகப்பெரிய அளவுக்கு அவமானங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே மாதிரி பெண் நண்பர்களுக்கு நான் சொல்வது என்னென்றால், உங்களை கூட வேலை செய்கிறவரோ இல்லை உங்களுக்கு பழைய நண்பர்களோ யாராவது உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணாலோ கொஞ்சம் எட்டி இல்லைங்க, மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை அதை இழுத்து விடும். அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை சின்னாமினமாக்கக்கூடிய அளவுக்கு அது வரலாம். ஏன்னா கண்டக சனியுடைய ஆக்ரோஷம் என்பது சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள், இரண்டு பேரும் சமசப்தமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள், ஆனால் அது அவ்வளவு நல்லதில்லை. அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண் பெண் உறவுகள் நட்புகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். நேரம் சரியில்லை அப்படின்னா விநாசகாலே விபரீத புத்தி, நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நம்ம போகிற பாதை சரியில்லைன்னா போடுற கணக்கு தப்பாக தான் இருக்கும். நம்ம போடுற கணக்கு தப்பாக இல்லை சரியில்லை அப்படின்னா போகிற பாதையும் சரியாக தான் இருக்காது. இப்படி தான். அதனால் சிம்மராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இப்போ தான் கொஞ்சம் ரிலீவாகி வந்தீங்க, ஆனால் உறவுகளில் கணவன் மனைவி இடையே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்கள். அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தோடு என்று சொல்லக்கூடிய ஸ்தலம், திரு அர்த்தநாதீஸ்வரர் ஸ்தலத்தில் போய் நீங்கள் வழிபடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஆண் பெண் இரு பாலினம் சேர்ந்த மூன்றாம் பாலின பெண்கள் யாராவது உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மூன்றாம் பாலினத்தார்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும்.
அப்படி செய்யும் வகையில் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் பிரத்யட்சமாக கிடைக்கும் என்று கூறி, எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லவைகளை அருள வேண்டும் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.